சென்னையில் 60% மக்கள் குப்பைகளை தரம் பிரித்து கொடுப்பதாக மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் தமிழ்நாடு பிளாஸ்டிக் உற்பத்தியாளர் சங்கம் சார்பில் பிளாஸ்டிக் மறுசுழற்சியால் ஏற்படும் நன்மைகள் குறித்து கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியை துவக்கி வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்த சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் குப்பைகளை நீர்நிலைகளில் கொட்ட வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். அனைத்து கழிவுநீர் கால்வாய்களும் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கடம் பார்க்கக்கூடிய இதுங்க கடலோ தண்ணியிலையோ எதை போட்டாலும் திருப்பி அது நம்மளோட பீச்சஸ்க்கு தான் வரும். நீங்கள் ஸ்ரீனிவாசபுரமாக இருக்கட்டும், கூவமோட ஆற்றோர பகுதியாக இருக்கட்டும், இதில் நம்ம பிளாஸ்டிக்கை மட்டும் குத்தம் சொல்லாமல் நம்மளோட வழிவகை யார் பயன்படுத்தணும், ஒரு நம்ம தானே பயன்படுத்தும் போது அதை செக்ரிகேட் பண்ணி இப்போ ஆல்மோஸ்ட் 60 விழுக்காடு வீடுகள் வந்து பிரித்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பிரித்து கொடுத்து அதை கொண்டு போனாலே நீங்களே பெருங்குடியில் இருக்கிற அந்த மெட்டீரியல் ரிகவரி சென்டர்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இன்னொரு பொருள். 20 முன்னாடி டெக்னாலஜி இல்லைங்க, இப்போ டெக்னாலஜி இருக்கு. ஸோ தயவு செய்துங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ட்ரெயினோ இல்லையா நம்மளோட கெனால்ஸ்லையோ நம்ம குப்பையை கொட்டாமல் வரும் பேட்டரி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள் மூலமோ இல்லையா அருகில் உள்ள குப்பை தொட்டியில் கொட்டினா அதை முடிந்த அளவுக்கு செக்ரிகேட் பண்ணி கொட்டினா இன்னும் நல்லது. ஏன்னா அதை மறுபடியும் பிரிக்கக்கூடிய பிரச்சனை வரதில்லை. ஸோ பொதுமக்கள் அது வேணால் எப்போவுமே நீர்நிலைகளில் போடக்கூடாதுங்க. அதில் நிறைய ஃபைனெல்லாம் நம்ம போட்டால் கூட மக்கள் மனமாற்றம் வரணுங்க. ஒரு பக்கம் விழிப்புணர்வு, இன்னொருது நம்மளோட பிஹேவியரல் சேஞ்ச். அதே நேரத்தில் பிளாஸ்டிக்கை ஒட்டுமொத்தமாக வேஸ்ட்டுன்னு சொல்கிறதும் தவறான கருத்து. ஏனென்றால் மருத்துவத்துறையில் பல இடத்துல பிளாஸ்டிக்கை பயன்படுத்த, ஸோ அதை ரீசைக்கிள் பண்ணி ரீயூஸ் பண்ணோம், ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணோம். டிஸ்போஸில் நம்ம பொறுப்பாக இருக்கணுங்கிறது தான் இந்த கருத்து. டிஸ்போஸ் பண்ணி அதை சுயேட்சை முறையில் பயன்படுத்தணும். அந்த பயன்பாட்டு பொருட்களையும் நம்மளும் என்கரேஜ் பண்ணோம்.